இங்கே பட்டர் ஸ்பேஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். பட்டர்ஃப்ளை கார்டனோட என்ட்ரன்ஸ் இது தான். டிக்கெட் வந்து 55 dirhams. ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே என்டர் ஆகிறோம். உள்ளே என்டர் ஆனோடனே பெரிய பட்டர்ஃப்ளை டிஸ்பிளே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக. இவர் தான் வந்து துபாயோட பிரின்ஸ், மை எவர் ஃபேவரட் ஹம்தாட். இதில் வந்து ஃபுல்லாக பட்டர்ஃப்ளை விங்ஸ் வச்சே வந்து அந்த பிக்சர் அவ்வளோ இதுவாக பண்ணியிருக்காங்க. இவர் வந்து பிரசிடெண்ட் ஆஃப் யூஏஇ, கரண்ட் பிரசிடெண்ட் ஆஃப் யூஏஇ, அவரோட பிக்சர். அண்ட் இவர் துபாயோட கிங். ஸோ அவரோட பிக்சர்லேயுமே எவ்வளோ மைன்யூட்டான ஒரு க்ரியேட்டிவிட்டி இது, பட்டர்ஃப்ளை விங்ஸ் வச்சு. அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டர்ஃப்ளை டிஸ்பிளேஸ் தான். நம்ம இப்போ வந்து Zone 1-க்குள்ளே வந்து என்டர் ஆகிறோம். மொத்தம் வந்து 3 zones இருக்குது. ஸோ நம்ம Zone 1-ல இருக்கோம். இப்போ Zone 1 பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய அளவில் பட்டர்ஃப்ளைஸ் இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி போனதை விட Zone 1-ல கம்மியாக தான் இருந்தது. இந்த மாதிரி டூம்ஸ் வச்சுருக்காங்க, அங்கே ஃபுட் வச்சு அது உள்ள டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது. அதோ பார்க்கலாம். நீங்கள் இவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் நம்ம கண்டிப்பாக பார்த்துருந்துருக்கவே மாட்டோம். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், பட்டர்ஃப்ளைஸ் மட்டும் இருக்க இடமா பார்த்து. ஸோ உள்ளே எவ்வளோ பட்டர்ஃப்ளைஸ் இருக்குதுன்னா சொன்னால் நம்பவே மாட்டீங்க, 15,000 பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது. இது உலகத்துலேயே பெரிய லார்ஜஸ்ட் இன்டோர் பட்டர்ஃப்ளை கார்டன். இது மட்டும்தான் துபாயில் இருக்கிறது தான். அண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்பீஷீஸ் இதெல்லாம். அது மொட்டையாக இருந்தானே, அது என்ன நடந்துக்கிட்டு தெரியல. அவன் மேலே பார்க்குறான். என்ன இருக்கிறியா? மொட்டை பாஸ் மேல உட்காந்துருச்சு. இது மொட்டை பாஸ் மண்டல உட்காந்துருக்கு. ஏ ரியான் மேல உட்காந்துருக்கு. வாவ் ரியான், அவன் மேல உட்கார்ந்து இருக்கிறதே தெரியல அவருக்கு, பாவம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதுவே வந்து நம்ம மேலே உட்காந்துக்குது. அது வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது பார்க்கறதுக்கு. அண்டு உள்ளே வந்து 10 டிஃப்ரெண்ட்டான கிளைமேட் செட்டிங்ஸ் இருக்குது, கிளைமேட் செட்டிங் டூம்ஸ் இருக்குது. அண்டு இது பார்த்திங்கன்னா 24 degrees தான் உள்ளே இருக்குது. ஏன்னா அப்போ தான் அந்த பட்டர்ஃப்ளைஸ்லாம் காப்பாற்ற முடியும்னு அந்த 10 டிஃப்ரெண்ட் டூம்ஸுமே 24 degrees மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நம்ம இது மாதிரி கை வச்சாலே வந்து அவ்வளோ அழகாக வந்து கையில் வந்து உட்காந்துக்குது அது. ஸோ அவன் கொஞ்சம் பயந்துட்டு தான் இருந்தா, ரியான் தொடவே இல்லை. சூப்பர் கலர். பயமா இருக்கானா? அழகாக இருக்கிறாய், பயமாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்களே அது இதுதான். ஆக்சுவலி எனக்கு பயங்கர பயம், ஏன்னா அது கூசுது உடம்பு, அதோட இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி உடம்பெல்லாம் கூசுகிற மாதிரி இருந்தது. ஸோ இப்போ நம்ம உள்ளே போகிறது Zone 2. Zone 2-ல வந்து Zone 1-ல இருந்ததை விட Zone 2-ல கொஞ்சம் நிறையாவே பட்டர்ஃப்ளைஸ், டிஃப்ரெண்ட் கலர்ஸ் பட்டர்ஃப்ளைஸ் நிறையா இருந்தது. ஸோ அதே மாதிரி தான் இருந்தது உள்ளே போகும்போது. Zone 1-ல எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான், ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ரியான் இங்க பாரு. சரி உட்காந்துருக்கா, அது பாட்டுக்கு வா, அப்படியே போ.
Wow, beautiful. ஜோன் டூவில் வந்து இந்த மாதிரி குட்டியாக ஒரு அக்வேரியம் மாதிரி அதில் ரொம்ப பெரிய மீன், அது கோல்டு ஃபிஷ்லேயே ரொம்ப பெரிய கோல்டு ஃபிஷ். ஸோ ரியானுக்கு சும்மாவே ஃபிஷ்ஷு பார்த்தாலே ரொம்ப ஜாலி. ஸோ அவன் இன்னும் ஜாலி ஆகிட்டான். பட்டர்ஃப்ளை கார்டன் வந்துட்டு இப்போ ஜோன் டூவில் இருக்கோமா, நான் பேசுகிறது எக்கோ கேட்குது. ஸோ பியூட்டிஃபுல்லான பட்டர்ஃப்ளை, ஆனால் வந்து உட்காரவே மாட்டேங்குது, பறந்து பறந்து போயிடுது பயந்துல. பசங்க நிறையா இருக்காங்க, அதனால சவுண்ட் கேட்டோன்னு அது பறந்து போயிடுது. அழகாக பறந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு ஜோன் த்ரீக்குள்ளே என்டர் ஆகிறோம். ஜோன் த்ரீக்குள்ளே என்டர் ஆனோடனே என்ன இருக்குன்னா பட்டர்ஃப்ளை பார்த்தீங்கன்னா அனாட்டமி அந்த மாதிரி. ஸோ ஜோன் ஒன், ஜோன் டூ, ஜோன் த்ரீ. ஜோன் த்ரீயோடு முடிஞ்சிருச்சு. ஜோன் த்ரீயில் தான் வந்து நிறையா ப்ளூ கலர் பட்டர்ஃப்ளைஸ், சூப்பராக இருந்தது. நிஜமாலே குழந்தைங்களுக்கு ஏற்ற இடம் இது. பட்டாம்பூச்சி அப்படின்னு சொன்னாலே வந்து நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசை தான். ஸோ அதெல்லா ஆசையுமே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருந்தது. ஸோ அது க்யூட்டாக வந்து மேலே உக்காந்துருந்தது, நம்ம அந்த கலரே வந்து அவ்வளோ கண்ணுக்கு இதுவாக இருந்தது, சூப்பராக. இது என்ன ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும் போது அவரோட கையிலேயே வந்து உக்காந்துட்டு இருந்தது. ஸோ அப்படியே நான் கேமரா திரும்பி பாருங்கள், அவர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்க கையோடு அப்படியே இருக்கார். அவ்வளோ அழகாக வந்து உட்காந்துட்டு இருந்தது. அப்பயுமே எனக்கு பயம் போலதா, ஏன்னா அது உடம்பு ஒரு மாதிரி கூசுதுன்றதுனால கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. நியூ மை நியூ ஹேர் கிளிப். இங்கே வர, இங்கே வர, இங்கே பாரு, இங்கே பாரு, கையில வந்து உட்கார்ந்து, கையில தான் உட்கார்ந்துருக்கு. ஓ, என் மண்டையில இருந்து போயிட்டு இந்த இடமே பார்த்தீங்கன்னா மனசுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ கொஞ்ச நேரம் ஆக ஆக எனக்கு பயம் போயிட்டு இருந்தது, அதனால கொஞ்சம் கொஞ்சமாக போய் பட்டர்ஃப்ளைலாம் பிடிக்க ஆரம்பித்தேன். ஸோ அது வந்து நம்ம அதோட விங்ஸ் பிடிச்சி தூக்கக்கூடாது, ஒன்லி அதுவாக ஏறுனா ஏறணும் அப்படின்னு தான் சொல்லி அந்த போர்டில் எல்லாத்துலேயுமே போட்டிருந்தது. எவ்வளோ க்யூட்டாக உட்காந்துட்டுருக்கு பாருங்களேன், அதுவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் எனக்கு இப்போ பயம் போயிட்டு நான் ரெண்டு கையிலையும் ரெண்டு பட்டர்ஃப்ளை வச்சுட்டு அப்படி அங்கேயே சுற்றிக்கிட்டு இருந்தேன். அண்ட் மூணாவதாக ஒரு பட்டர்ஃப்ளை வேற பிடிச்சேன். ஸோ எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். ரியானுக்கு பயம் ஜோன் ஒன், ஜோன் டூ, ஜோன் த்ரீ. அதில் பார்த்தா ஜோன் த்ரீயில் தான் வந்து நிறையா எக்கச்சக்க பட்டர்ஃப்ளைஸ். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து அதே வழியாகவே எக்ஸிட் ஆகிறோம். So thanks for watching. Now next video la paakalam. Do like, share and subscribe.